குடும்பத்தை ஏற்படுத்தினவரும் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவருமான நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். 2024 ஒரு புதிய தொடராக ஒரு கருப்பொருளை நாம் எடுத்திருக்கிறோம். சங்கீதம் 101 பாடல் 2 வசனத்தில், உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன், எப்பொழுது என்னிடத்தில் வருவீர், என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் இந்த பாடலில் பாடுவது போல, நம்முடைய குடும்பத்தை தேவன் எவ்வளவாய் ஆசீர்வதித்திருக்கிறார், அதை நாம் எப்படி பெற்றுக்கொள்கிறோம், அதிலே என்ன விதமான நன்மைகளை நாம் சுதந்திரிக்க வேண்டும், எதை இழந்திருக்கிறோம் என்கிற காரியங்களை எல்லாம் நாம் இந்த வருஷத்திலே அலசி ஆராய்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கென்று வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய், எந்த தடைகளும் இல்லாமல் தேவனுடைய வாழ்க்கை தேவனுடைய கரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் இந்த தொடர் நம்மை கிறிஸ்துவுக்குள் நடத்துவதாக. குடும்பத்தில் கிறிஸ்தவம் என்ற கருப்பொருளிலே நாம் இதை துவங்குகிறோம். ஆன்லைன் வகுப்புகள், இது 99 வகுப்பு. குடும்பத்தில் கிறிஸ்தவம் என்ற கருப்பொருளிலே 1 தொகுப்பாக குடும்பத்தை நிறுவியது தேவன் என்ற தலைப்பிலே நாம் இந்த வகுப்பை காண இருக்கிறோம். குடும்பத்தில் கிறிஸ்தவம் தொகுப்பு 1, குடும்பத்தை நிறுவியது தேவன் என்ற தலைப்பிலே நாம் காண இருக்கிறோம். ஏன் இந்த அவசியம், இந்த தலைப்பின் அவசியம் என்ன என்பதை முதலாவது நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இதை நான் எடுத்ததற்கான நோக்கம் இதற்கு பின்னதாக இருக்கிறது. குடும்பத்தில் கிறிஸ்தவத்திற்கான அவசியம் என்ன? கிறிஸ்தவர்கள் தான் எல்லோரும், ஆனால் குடும்பத்தில் அந்த கிறிஸ்தவம் இருக்கிறதா, அதிலே நாம் எப்படி முன்னேறி இருக்கிறோம் அல்லது எப்படி பின்தங்கி இருக்கிறோம் என்பதை கவனிக்க வேண்டிய இடத்திலே நாம் இருக்கிறோம். குடும்பத்தின் பிணைப்பு, அதில் எவ்வளவு நாம் ஈடுபாட்டோடு இருக்கிறோம், கிறிஸ்தவமும் குடும்பமும் அதிலே மெர்ஜாகி இருக்கிறதா என்பதை நாம் கவனிக்க வேண்டிய கட்டம் இப்பொழுது வந்திருக்கிறது. அதனுடைய அவசியம் வந்திருக்கிறது. நம்மை நாமே சீர்தூக்கி பார்க்க வேண்டிய அவசியம் அந்த இடத்துல வந்திருக்கிறது என்பதை உங்கள் முன்னதாக நான் வைக்கிறேன். ஏன் குடும்பம், அதிலே கிறிஸ்தவம் இருக்க வேண்டியது அவசியம்? யாத்திரையாகமும் 21 வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்தால் உங்களுக்கு புரியும். பழைய ஏற்பாட்டிலே 70 மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் களைக்கும்படி செய்தார் என்று ஒரு வசனத்தை நான் இந்த இடத்துல உங்களுக்கு கோடிட்டு காண்பிக்கிறேன். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் களைக்கும்படி செய்தார். நம்முடைய குடும்பங்கள் களைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவனுக்கு பயப்பட வேண்டும், தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டும். தேவனுக்கு அந்த பயம் இல்லை என்று சொன்னால், தேவனுக்கு அந்த பயத்தை நாம் காண்பிக்கவில்லை என்று சொன்னால், நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதம் பெறுவதற்கும் தழைப்பதற்கும் அது தடையாக இருக்கிறது. நாம் அதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் கிறிஸ்தவத்திற்கான அவசியம் என்ன? ஏனெனில் குடும்பம் வேதாகமத்துடன் நெருக்கமாக தொடர்பு உடையது. குடும்பம் வேதாகமத்துடன் நெருக்கமாக தொடர்பு உடையது. தேவன் திட்டவட்டமான சட்டங்களும் வழிமுறைகளையும் கொடுத்துள்ளார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குடும்பத்திலே எப்படி நடக்க வேண்டும், யார் அதை தலைமை தாங்க வேண்டும், யார் அதோடு ஒத்து போக வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்று சகல காரியத்தையும் குடும்பத்தை குறித்து தேவன் வரையறைத்து வைத்துள்ளார். ஆகவே குடும்பத்தில் கிறிஸ்தவம் அவசியமாக இருக்க வேண்டியது. குடும்பம் அனைவரது வாழ்விலும் மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்துகிறது. குடும்பம் அனைவரது வாழ்விலும் மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்துகிறது. அதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், குடும்பத்தில் இணைபவர்கள் இணைந்ததற்கு பின்பு கிறிஸ்தவத்தை மறந்து வேதாகமத்தை படிப்பதற்கு நேரம் இல்லாமல் அவர்கள் கிறிஸ்தவ வாழ்விலே பின்வாங்குகிறதுனாலே அநேக விளைவுகளை அந்த குடும்பம் சந்திக்கிறது. விவாகரத்தை நாகரிகமாக அநேகர் கருத துவங்கிவிட்டார்கள். விவாகரத்தை நாகரிகமாக அநேகர் கருத துவங்கிவிட்டார்கள்.
எனக்கு பிடிக்கலையா, உனக்கு பிடிக்கலையா, இவன் ஒத்து வரல, இவன் குரட்டை விடுறான், அவன் வந்து வீட்டுக்கு நேரத்துக்கு வர்றதில்லை, சொல்ற பேச்சு கேட்கறதில்லை, எனக்கு இஷ்டமானபடி செய்யறதில்லை, அவளுக்கு தாந்தோண்டித்தனமாக இருக்கிறா, இவன் எனக்கு முன்னாடி இருந்தது மாதிரி இப்போ இல்லை, ரொம்ப கோபப்படுறான், வெளியே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸு கூட நிறையா பேசுகிறான், அப்படி பல விதமான காரணங்களை முன்னிட்டு விவாகரத்து என்பது சர்வ சாதாரணமாக மாறிவிட்டது. அதை அநேகர் ஸ்டைலாக நாகரிகமாகவும் கருத ஆரம்பித்து விட்டார்கள். ஆகவே தான் குடும்பத்தில் கிறிஸ்தவத்திற்கான அவசியம் இப்பொழுது நாம் பேச வேண்டிய இடத்துல இருக்கிறோம். பாலியல் ஒழுக்கத்தின் தரம் தாழ்ந்து விட்டது. பாலியல் அதற்கு ஒரு வரைமுறை இருக்கிறது, அதற்கான அவசியம் இருக்கிறது, அதற்கான தேவை இருக்கிறது, அதற்கு ஒரு ஒழுங்கு இருக்கிறது. அது இப்பொழுது காமமாக மாறிவிட்டது, அதனுடைய தரம் தாழ்ந்து போனது. உன்னுடைய மஞ்சம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பைபிள் எவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்கிறது, அந்த மஞ்சம் இப்பொழுது அசூசிப்பட்டு கொண்டிருக்கிறது, அதனுடைய அர்த்தம் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆகவே குடும்பத்தில் கிறிஸ்தவத்திற்கான அவசியம். திருமணம் மற்றும் குடும்பம் பலரிடையே புறக்கணிக்கப்படுகிறது. திருமணம் அவசியமே இல்லை, என்னத்துக்கு ஒருத்தனை கல்யாணம் பண்ணி அதுக்கு ஒரு செலவு பண்ணி ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் என்னத்துக்கு, கொஞ்ச நாள் வாழ்ந்து பார்ப்போம், இஷ்டம் இல்லைன்னா பிரிஞ்சுக்கலாம், அப்போ வேற ஒரு நல்ல ஒரு பேரை தெரிவிக்கலாம். இந்த அளவிற்கு இப்பொழுது திருமணத்தினுடைய அந்த பந்தத்தையே அவர்கள் புறக்கணிக்க ஆரம்பித்து விட்டார்கள். எந்த காலத்திலே நாம் வந்திருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த குடும்பத்தின் அவசியத்தை இப்பொழுது எவரும் கவனிப்பதில்லை, குடும்பம் விருத்தி அடைவதை யாரும் கவனிப்பதில்லை. திருமணம் ஆகிவிட்டது, ஓகே 2 வருஷம் 3 வருஷம் நம்ம ஜாலியா இருக்கலாம், அதுக்கப்புறம் ஒரு பிள்ளையை பெற்றுக்கலாம், அதுக்குள்ளார உங்களுக்குள்ளார சண்டை முத்தி போய் அவரவர்கள் பிரிந்து விட்டு வேறொரு துணையை தேடுவதற்கான ஒரு கூட்டமாக இப்பொழுது அவலமான ஒரு சில சூழ்நிலையில வந்திருக்கிறதுனாலே தான் இந்த சப்ஜெக்டை பேச வேண்டிய கட்டத்திற்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். அவசியமாயிருக்கிறது இப்பொழுது இதை குறித்து பேசுவதற்கு. தோல்வியை ஏற்படுத்தக்கூடிய பல காரணிகள் குடும்பத்திலே இப்பொழுது பெருகிவிட்டது. எதற்கெடுத்தாலும் ஒரு அவர்ஷன், எதற்கெடுத்தாலும் ஒரு வெறுப்பு தன்மை. புருஷன் பேசிட்டா ஒரு வெறுப்பு, மனைவி பேசிட்டா ஒரு வெறுப்பு, மனைவி விஷயமா பேசிட்டா புருஷனுக்கு வெறுப்பு, புருஷன் விஷயமா பேசிட்டா மனைவிக்கு வெறுப்பு. இப்படி தோல்வியை ஏற்படுத்தக்கூடிய பல காரணிகள் இப்பொழுது பெருகிவிட்டது. துணையை தேர்ந்தெடுப்பதிலே தவறான பார்வைகள் பரவி உள்ளது. துணையை தேர்ந்தெடுப்பதிலே தவறான பார்வைகள், எப்படிப்பட்ட கணவன் எனக்கு வேணும், எப்படிப்பட்ட மனைவி வேணும், நல்லா சம்பாதிச்சிருக்கணும், நல்லா அழகாக இருக்கணும், நல்லா ஸ்டேபிளாக இருக்கணும், திடகாத்திரமாக இருக்கணும், செக்யூரிட்டி காட்டணும், ஏதோ பேங்க்ல லோன் கொடுக்கும் பொழுது உங்களுடைய தகுதியெல்லாம் செக் பண்றது மாதிரி இப்பொழுது ஒரு கணவனையும் ஒரு மனைவியும் தேர்ந்தெடுப்பதற்கு அந்த பார்வைகள் மாறிவிட்டது. ஆகவே இத்தனை காரணங்கள் மாத்திரமல்ல, ஆனால் குறிப்பாக இத்தனை காரணங்களை உங்கள் முன்பதாக வைக்கிறேன். குடும்பத்தில் கிறிஸ்தவத்திற்கான அவசியம் ஏன் என்பதற்காக. குடும்பத்திலே கிறிஸ்தவம் என்ற கருப்பொருளில் நாம் வாரம் ஒரு தலைப்பின் கீழ் வசனத்தை ஆராய இருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் ஒரு தலைப்பை நான் உங்களுக்கு முன்னதாக கொண்டு வந்து அதிலே அவசியம் என்ன, குடும்பத்திலே கிறிஸ்தவத்தின் அவசியம் என்ன என்று நாம் வசனத்தின் ரீதியாக காண இருக்கிறோம். எடுத்துக்காட்டாக வெற்றிகரமான திருமணம் என்பது என்ன, எப்படி அது வெற்றிகரமான திருமணமாக இருக்க முடியும் என்பதை குறித்து ஒரு வகுப்பு நாம் எடுக்கலாம். கணவன் மனைவிக்கான 10 கட்டளைகள் என்ன என்று நாம் எடுக்கலாம். ஒரு கிறிஸ்தவ தந்தையினுடைய கடமை குடும்பத்திற்கு என்ன என்பதை பார்க்க போகிறோம். வீட்டிலே தந்தையின் பங்கு என்ன என்பதை பார்க்க இருக்கிறோம். மனைவிக்கு கணவனின் கடமைகள் என்ன என்று பார்க்க இருக்கிறோம். கணவனுக்கு மனைவியின் கடமைகள் என்ன என்பதை பார்க்க இருக்கிறோம். விபச்சாரத்தை குறித்து பார்க்க இருக்கிறோம். இது ரொம்ப அவசியமான ஒரு தலைப்பாக இருக்கிறது. மோதல்களை தீர்ப்பதற்கான அணுகுமுறைகள் என்ன என்று பார்க்க இருக்கிறோம். குடும்பத்திற்கு எதிரான தாக்குதல்கள் என்ன என்பதை பார்க்க இருக்கிறோம். பெற்றோர்கள் தவிர்க்க வேண்டியவை என்ன, இப்படி பல வேறு தலைப்புகளிலே நாம் படிக்க இருக்கிறோம். ஆகவே ஒவ்வொருவரும் நீங்கள் இதில் கலந்து கொள்ளுங்கள்.
தொடர்ந்து கலந்து கொள்ளுங்கள், விடாமல் கலந்து கொள்ளுங்கள். இதை இந்த வகுப்பு கடந்து இனிமேல் வர வகுப்புகளை நான் யூடியூப்பிலே போட போவது இல்லை. நீங்கள் நேரடியாக சிரமம் எடுத்து நேரத்தை ஒதுக்கி ஆன்லைன் வகுப்புகளிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஒரு வகுப்பு மாத்திரம் யூடியூபிலே வரும், இனிமேல் வர எந்த வகுப்புகளும் யூடியூபில் வராது. நீங்கள் நேரலையிலே ஆன்லைனிலே கலந்து கொள்ள வேண்டும். நீங்களும் உங்களுடைய துணைவரும் உங்களுடைய நண்பர்கள் அனைவரையும் நீங்கள் இதில் திருமணம் ஆனவர்கள் அனைவரும் திருமணத்திற்கு தயாராக இருக்கக்கூடியவர்களும் இதில் கலந்து கொள்ளுமாறு நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். தேவனுடைய பிரியத்துடன் மனிதன் படைக்கப்பட்டான். அதாவது தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார், ஆனால் மனிதனை சிருஷ்டிக்கும் பொழுது ஒரு வித்தியாசம் அந்த இடத்துல இருக்கிறது. அவருடைய பிரியம் வெளிப்பட்டது, அவருடைய ஆர்வம் வெளிப்பட்டது, அவருடைய ஆசை அங்கு வெளிப்பட்டது. அவர் பிரியத்தோடு மனிதனை உண்டு பண்ணினார், படைத்தார் என்பதை நாம் இதில் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி நான் இதை சொல்கிறேன்? ஆதியாகமம் 1:3 பாருங்கள். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. 6 பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்றார், உண்டாயிற்று. 9 வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படும் கடவுது என்றார், ஆகிவிட்டது. இப்படி 11 14, 15, 20, 24 ஒவ்வொரு காரியத்தையும் அவர் உண்டாக்கும் பொழுது உண்டாக கடவுது, உண்டாக கடவுது, உண்டாக கடவுது என்றார், உண்டாயிற்று. 24 வாசிக்கிறேன். பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவுது என்றார், அது அப்படி ஆயிற்று. மிருகங்களாயிருக்கட்டும், பறவைகளாயிருக்கட்டும், மரங்களாயிருக்கட்டும், ஜீவ ஜந்துக்களாயிருக்கட்டும், எல்லாவற்றையும் தேவன் உண்டாக கடவுது, உண்டாக கடவுது, உண்டாக கடவுதுனார், எல்லாம் உண்டாயிற்று. நான் மனுஷன் அப்படி படைக்கல, எப்படி படைச்சார் பாருங்க. 26 பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. கவனிச்சிங்களா? மனுஷனை உண்டாக்கும் பொழுது மாத்திரம் நாம் நம்மை போல அவனை உருவாக்குவோம் என்று சொன்னார். மிருகங்களை உண்டாக்கும் பொழுது உண்டாக கடவுது, உண்டாக கடவுது, நீ வந்துரு, ரெடி ஆயிரு, நீ சரியாயிருன்னு சொன்னாரே ஒழிய மனுஷனை நீனு ரெடி ஆயிருப்பா அப்படின்னு சொல்லல, நாம் உண்டாக்குவோம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது பொறுப்பா உட்கார்ந்து கவனிச்சு சிந்திச்சு அதை ப்ராப்பரா எப்படி நம்ம ஒரு செயலை செய்கிறோமோ, தேவன் சொல்றார் மனுஷனை நாம் உண்டாக்குவோம் அப்படிங்கிறார். அதுதான் அந்த பிரியத்தை அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறது நாம் பார்க்க முடியும். எபேசியர் 4:24 கூட நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எபேசியர் 4:24 மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட, இப்படிப்பட்ட நோக்கத்திலே எப்படிப்பட்ட விதமாக மனுஷன் படைக்கப்பட்டானாம், மெய்யான நீதியிலே படைக்கப்பட்டான், பரிசுத்தத்திலே படைக்கப்பட்டான். தேவன் பெருமையா மனுஷனை படைத்து விடவில்லை, அது ஒரு நோக்கத்தோடு ஒரு நீதியோடு மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் அவனை படைத்ததாக சொல்லுகிறார். கொலோசியர் 3:10 கூட நான் வாசிக்கிறேன். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவு அடையும்படி. யார் நம்மை சிருஷ்டித்தாரோ அவரை போல நாம் அறிவு அடையும்படியாக நாம் படைக்கப்பட்டோமோ, ஒரு விசேஷமாக நாம் படைக்கப்பட்டவர்கள், தேவனுடைய பிரியத்தோடு நாம் படைக்கப்பட்டவர்கள். இல்ல வேற என்ன விசேஷம் தெரியுமா? மரங்கள், செடி, கொடிகள், பறவைகள், சிங்கம், புலி, நாய், ஓநாய், யானை எதுவும் பரலோகத்துக்கு போவதில்லை, ஆனால் மனிதர்கள் தான் பரலோகத்துக்கு போகிறார்கள். பரலோகத்திற்கு போவதற்கு தகுதி உள்ளவனாக மனிதனை படைத்தார். கவனிச்சிங்களா? எவ்வளவு ஒரு பிரியத்தோடு மனிதனை படைத்திருக்கிறார். வேற யாருக்கும் இந்த குவாலிஃபிகேஷன் கொடுக்கப்படவே இல்லை. மனிதருக்கு மாத்திரம்தான் பரலோகம் போவதற்கு தகுதி அங்கு கொடுக்கப்பட்டது. அவன் எப்படிப்பட்ட ரீதியிலே படைக்கப்பட்டான்? பிரசங்கியின் புத்தகம் 7:29 கவனிச்சோம் என்று சொன்னால்,
இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார், செம்மையா உண்டாக்குனார், பெஸ்டா உண்டாக்குனாராம், பர்ஃபெக்டா உண்டாக்குனாராம். மனுஷனை தேவனுடைய சாயலாக அவனை படைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவனில் நம்முடைய சாயலாக நம்முடைய ரூபத்திலே படைப்போம். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் படைக்கப்பட்ட ஒரு மனுஷன், மனுஷனை செம்மையாக படைத்த ஒரு தேவன். இப்ப அந்த மனுஷன் யாரை பிரதிபலிக்க வேண்டும்? தேவனை பிரதிபலிக்கிறான். அந்த மனுஷன் தேவனை பிரதிபலிக்கிறான். அவனுள், அவனில், அவனுக்குள் தேவனுடைய ரூபம் இருக்கிறது. அதாவது சிந்தை, தேவனுடைய சிந்தை, தேவனுடைய பரிசுத்தம், தேவனுடைய செம்மையை அந்த மனுஷன் கொண்டிருந்து அப்படி ஒரு புதிய படைப்பாக அவனை உருவாக்கினார். அப்போ எவ்வளவு பிரியத்தோட தேவன் மனுஷனை படைத்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனுஷனுடைய படைப்பிலே இரண்டு நிலைகள் அங்கு இருக்கிறது, டூ ஸ்டேஜஸ். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி என்றால், தேவனுடைய சாயலில் அவனை படைத்தார். சாயல்னா அவருடைய சிந்தையில், அவருடைய பரிசுத்தத்திலே அவனை படைத்தார். அது முதன்மையான செயல். மனிதனின் படைப்பாளருடனான உறவு இந்த இடத்துல இந்த முதன்மை செயலிலே முக்கியத்துவம் பெறுகிறது. என்ன என்றால், அவர் படைத்தது ஒரு மனிதனை படைத்தார், ஒருவனை படைத்தார். அந்த ஒருவன் யாரை பிரதிபலிக்கிறான் என்றால், தேவனை, படைப்பாளரை பிரதிபலிக்கிறான். அந்த ஒருவன், படைக்கப்பட்ட ஒருவன் படைத்தவரை பிரதிபலிக்கிறான். அதாவது ஒரு மனிதன் ஒரு தேவனை பிரதிபலிக்கிறான். யாருடைய சாயலாக உருவாக்கப்பட்டனோ அவன் ஒரு தேவன். அதை நாம் மறந்து போக கூடாது. அவன் எப்படி படைத்தார் என்றால், அவனுள், அவனுக்குள் பெண்ணும் இருந்தாள் என்று நாம் பார்க்கிறோம். அவனை ஆணும் பெண்ணுமாக பன்மையில் படைத்தார். ஒருவனை படைத்தார், அந்த ஒருவனுக்குள் பெண் இருக்கிறாள். அதைதான் நம்ம கவனிக்கணும். ஒருவனுக்குள் பெண் இருக்கிறாள். இது அவருடைய உருவாக்கத்தின் இரண்டாவது செயல். ஏன் இதை நான் ஹைலைட் பண்றேன் அப்படின்னா, இந்த மனுஷன், படைக்கப்பட்ட ஒரு மனுஷன், அவனுள் தேவன் எப்படி இருக்கிறாரோ, எந்த ஒரு தேவனை படைக்கப்பட்டவன் வெளிப்படுத்துகிறானோ, அவனுள் அந்த பெண்மை, பெண் இருக்கிறாள் என்பதை வேதாமம் தெளிவாக சொல்லுகிறது. ஒரு தேவன் படைக்கிறார், ஒருவனை படைக்கிறார். அவன் பெண்மை பன்மையிலே அவன் இருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவன் இரண்டாக இருக்கிறான். இதுதான் அவனுடைய அந்த இருப்பிலே இருந்த இரண்டாவது கட்டம், த செகண்ட் ஸ்டேஜ். அது ரொம்ப அழகு. ஆதியாகமம் 2:21 வசனத்திலிருந்து அதுல தெளிவாக 24 முடிய நாம் பார்க்க முடியும். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். நல்லா கவனிங்க, இந்த வாக்கியத்தை நான் திரும்பவும் சொல்லுகிறேன். 22 வசனம், தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். பாயிண்ட நல்லா கவனிங்க. அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட சேர்ந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இப்ப இந்த பெண்ணை ஆதாம் இடத்துல கொண்டு வந்தது யார்? ஆதாம் என்றால் ஆதி மனுஷன், முதல் மனிதன் என்று பெயர். ஆதாம் என்பது பெயர் அல்ல, ஆதாம் என்றால் முதல் மனிதன் என்று பொருள். இப்போ இந்த மனிதன் இடத்திலே பெண்ணை கொண்டு வந்தது யார் என்றால், தேவன் தான் கொண்டு வந்தார். அதை இவன் போய் தேடிக்கொள்ளவில்லை, தேவன் அவனிடத்திலே அந்த பெண்ணை கொண்டு வருகிறார். அந்த பாயிண்ட நீங்க நல்லா கவனிக்கணும். இப்ப அடுத்தது உடனடியாக என்ன நடக்கிறது? ஏவாளை பார்த்த மாத்திரத்திலே, ஏவாள் ஆதாம் இடத்துல போய் சேர்ந்த பொழுது அந்த இடத்திலே ஒரு மாமனாரோ ஒரு மாமியாரோ ஒரு அப்பாவோ ஒரு அம்மாவோ இல்லாத காலத்திலே, முதலாவது உருவாக்கப்பட்டது ஆதாம், அதற்கு பின்பு உருவாக்கப்படுகிறது ஏவாள். ஏவாளை ஆதாம் இடத்திலே கொண்டு போய் விடுகிறார். அந்த சூழ்நிலையிலே ஒரு மாமாவோ ஒரு அத்தையோ
ஒரு அப்பாவோ ஒரு அம்மாவோ இல்லாத அந்த சூழ்நிலையிலேயே தேவன் ஒரு வாக்கியத்தை தெளிவுபடுத்துகிறார். என்ன 24வது வசனம், இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள், ஒரே மாம்சம், ஒரு பாடியாகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை அப்பொழுதே அவர் வெளிப்படுத்துகிறார். அதாவது திருமணமானவர்கள் இரண்டு தனி சரீரமாக இருந்தாலும் அவர்கள் ஒரு சரீரம் என்பதை வேதாகமும் தெளிவுபடுத்துகிறது. ஒரே எண்ணமாக இருக்கிறார்கள், ஒரே சிந்தையாக இருக்க வேண்டும். கணவன் சிந்திக்கிறதை மனைவி ஆதரிக்க வேண்டும், மனைவி சிந்திக்கிறதை கணவன் யோசித்து அதை அங்கீகரிக்க வேண்டும். அந்த இரண்டு பேருக்கும் உள்ள ஒற்றுமை ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக தேவன் அங்கு வெளிப்படுத்துகிறதை நாம் கவனிக்க வேண்டும். திருமணமானது பரலோகத்திலே நிச்சயிக்கப்படுகிறது என்று உலகத்தார் சொல்லுவார்கள். திருமணமானது பரலோகத்திலே நிச்சயிக்கப்படுகிறது என்று உலகத்தார் சொல்லுவார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றே நாம் பார்ப்போம். 2:18 ஆதியாகமும் 2:18 பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். இந்த வசனத்தை நான் திரும்ப வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க. பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். அதாவது எதற்கு பின்பு, ஏன் ஒரு ஏற்ற துணை மனுஷனுக்கு அவசியப்பட்டது, ஏன் அந்த இடத்துல பின்பு என்ற வார்த்தை வந்திருக்கிறது, இந்த மூன்றையும் நாம் கவனிக்க வேண்டும். 17வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஒரு கண்டிஷன் அந்த இடத்துல வருகிறது. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். அதாவது மனுஷனை உருவாக்கி ஏதேன் தோட்டத்திலே கொண்டு போய் விடுகிறார். எல்லா சுதந்திரமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது, எல்லாவற்றையும் அவன் அனுபவிக்கலாம், எது எந்த தடையும் இல்லை, சந்தோஷமாக அந்த நிலத்தை அந்த தோட்டத்தை அந்த மரங்களை அவன் பராமரித்துக் கொள்ள வேண்டியது, அதனுடைய கனிகளை புசித்து அவன் சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் ஒரு கண்டிஷனை அந்த இடத்துல தேவன் கொடுக்கிறார். எப்பொழுது ஒரு கண்டிஷன் கொடுக்கப்பட்டதோ, எப்பொழுது மீறக்கூடாது என்று ஒரு எல்லை அந்த இடத்துல குறிக்கப்படுகிறதோ, when there is a condition is introduced, அப்பொழுது என்ன நடந்தது, அந்த வார்த்தையை சொன்ன கட்டளையிட்டார் அப்படின்றதுக்கு அப்புறம் பின்பு 18வது வசனம் பின்பு. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டதுனாலே அந்த கட்டளை கொடுத்தது நிமித்தம் அந்த கட்டளையை அவன் ஒழுங்காக பின்பற்ற வேண்டுமானால் அவன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஒரு துணை வேண்டும். அவன் தனிமையா இருந்தால் அந்த கட்டளையை மீறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு, பிசாசு அவனை சோதித்து விடுவதற்கு வாய்ப்பு உண்டு, அவனுக்கு ஏற்ற துணை ஒன்று தேவை. ஏனென்று சொன்னால் என் தேவன் எங்களுக்கு இப்படி சொல்லிக் கொடுத்திருக்கிறார், அந்த தேவனுடைய கட்டளை இது, அந்த கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், இப்படியாக நடக்க வேண்டும் என்று சொல்லி அந்த கணவன் சொல்லும் பொழுது மனைவியானவள் அந்த கணவன் தேவனுடைய கட்டளையை மீறாதபடிக்கு இவள் அவனுக்கு ஆதரவாக தேவனுடைய கட்டளைக்கு உட்பட்டு நடக்க வேண்டும், நாம் மீறிவிடக்கூடாது, அந்த கட்டளையை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று அவனுக்கு ஆதரவாக இருந்து அந்த மனைவியானவள் ஏற்ற துணையாக இருக்க வேண்டும். எதற்கு ஏற்ற துணை, தேவனுடைய கட்டளையை மீறாமல் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஏற்ற துணை. மனுஷன் ஏன் தனிமையா இருக்கக்கூடாதாம், தேவனுடைய கட்டளையை மீறாமல் இருக்க வேண்டும். தேவனுடைய கட்டளை மீறாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு ஒரு ஏற்ற துணை அவசியம். அப்படி என்றால் ஏற்ற துணையினுடைய அவசியம் என்ன, அதனுடைய நோக்கம் என்ன, அவன் அந்த துணையானவனுக்கு ஆதரவாக அவள் இருந்து எல்லாவற்றிலும் தேவனுடைய வார்த்தையை மீறாமல் அவள் ஆதரவாக அந்த அரவணைப்பை அவள் கொடுக்க வேண்டும். Mark 10:6-9 வரை நான் வாசிக்கிறேன். Mark 10:6-9 ஆகிலும் ஆதியிலே மனுஷரை சிருஷ்டித்த தேவன் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், தன் மனைவியோடு அவன் இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள், ஒரே மாம்சமாய் இருப்பார்கள், இவ்விதமாய் அவர்கள்
இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். அந்த 8வது வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன். அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள், இவ்விதமாய் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவுள் என்றார். எவ்வளவு ஒரு தெளிவான காரியத்தை கொண்டு வருகிறார். இப்ப திருமணத்தை யார் ஏற்படுத்தினது? தேவன் ஏற்படுத்தினார். இதை மனுஷன் ஏற்படுத்தி கொள்ளவில்லை. தனக்கு ஒரு லட்சியை அடைய வேண்டும் என்றோ, தன்னுடைய ஆசையை தீர்த்து கொள்ள வேண்டும் என்றோ அல்ல. எதற்காகவும் தேவன் திருமணத்தை ஏற்படுத்தினார். காரணம், அவருடைய கட்டளையை மனுஷன் மீறாமல் இருக்க வேண்டும் என்று. பரிசுத்த ஆவியானவர் இதை அங்கீகரித்திருக்கிறார். எபேசியர் 5:22 வசனத்திலிருந்து 31வது வசனம் உடைய நீங்கள் வாசிக்கும் பொழுது, பவுல் அப்போஸ்தலன் எபேசு பட்டணத்துக்கு எழுதியதை பரிசுத்த ஆவியானவர் அங்கீகரித்தது நிமித்தமாக நமக்கு வேதாகமத்திலே அது பதிய வைத்திருக்கிறது. மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான். அவரே சரீரத்துக்கும் இரட்சகராயிருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் அன்பு கூர்ந்து என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் திருமணத்தை அங்கீகரித்திருக்கிறார். ஆகவே தான் வேதாகமத்திலே அது பதியப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து நேரடியாக அதை அங்கீகரித்திருக்கிறார் என்று மத்தேயு 19:3-9 முடிய நாம் பார்க்கும் பொழுது, திருமணத்தை குறித்து இயேசு கிறிஸ்துவானவர் நேரடியாக அந்த இடத்திலே சொல்லுகிற காரியத்தை நாம் அங்கு பார்க்க முடியும். எப்படி ஒரு குடும்பத்தினுடைய மனைவி இருக்க வேண்டும், கணவன் இருக்க வேண்டும், வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர் அங்கு தெளிவாக சொல்கிறார். யோவான் 2:11 வசனங்களிலும் நாம் அதை பார்க்க முடிகிறது. அப்போஸ்தலர்கள் அதை அங்கீகரித்திருக்கின்றனர். 7:1 புத்தகத்திலே 5 வசனங்களிலே பார்க்கும் பொழுது அதை பவுல் அப்போஸ்தலர் மிக நேர்த்தியாக எழுதுகிறார். நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால், ஸ்திரீயை தொழாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது. ஸ்திரீனா ஒரு அந்நியனான பெண், திருமணமானவள் அவள் மனைவி, இது ஸ்திரீயை குறிக்கிறது. ஸ்திரீயை தொழாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது. ஆகிலும் வேட்டித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவளவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாய் இருக்க வேண்டும். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவுள். மனைவியானவள் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. 5வது வசனத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. உபவாசத்திற்கும் ஜபத்திற்கும் தடையிறாத படிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தால் அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டி விடாத படிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள் என்று சொல்கிறார். இந்த வசனம் மிகவும் ஆழமான காரியம். ஒவ்வொரு வார்த்தைக்கும் அநேக அர்த்தங்கள் உண்டு. இதை பின்வரும் வகுப்புகளிலே நான் விலாவாரியாக உங்களுக்கு நான் இதை எடுத்து வெளிக்கொண்டு வருகிறேன். 1 Timothy 4:3 முதல் 3 வசனங்களை நாம் இதை கவனிக்க முடியும். திருமணத்தை குறித்து அப்போஸ்தலர்கள் எவ்வளவாக அங்கீகரித்திருக்கின்றனர் என்று சொல்லி. ஆகவே குடும்பத்தை நிறுவியது தேவன். அதை பிரிக்க, உடைக்க, பந்தத்தை விட்டு மீறி வருவதற்கு எவருக்குமே அதிகாரம் இல்லை என்பதை நாம் முதலாவது பிரதானமாக தெரிந்து கொள்ள வேண்டும். 1 Corinthians 6:7 வசனத்திலே நான் வாசிக்கிறேன். உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனுடைய வழக்கு உண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதக்காரரிடத்தில் போக துணிகிறது என்ன? பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதா இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் பாத்திரரா? நான் நேரா உங்களுக்கு 7வது வசனத்துக்கு வர்றேன். 6-7 வசனங்கள். சகோதரனோட சகோதரன் வழக்காடுகிறான், அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறான். 7வது வசனம். நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்ளுகிறதில்லை, ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்ளுகிறதில்லை என்று கேட்கிறார். இந்த அதிகாரம் சகோதரனுக்கும் சகோதரனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பந்தத்திலே வரக்கூடிய விரிசலிலே வழக்கை குறித்து பேசுகிறது. நான் என்ன கேட்கிறேன், பிரியத்தோடு ஒரு மனுஷனை படைத்தார்,
குடும்பத்தை தேவன் ஆசீர்வதித்தார். குடும்பத்தில் எல்லா காரியங்களையும் தேவன் அங்கீகரிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அங்கீகரிக்கிறார். அப்போஸ்தலர்கள் அங்கீகரிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அங்கீகரிக்கிறார். பிதாவானவர் அதை ஆசீர்வதிக்கிறார். எல்லாவற்றையும் நேர்த்தியாக குடும்பத்தை தேவன் அங்கீகரித்து ஆசீர்வதித்து வழிநடத்தி செம்மையாய் வளர வேண்டும் என்று நினைத்திருக்கும் பொழுது, ஒரு சாதாரண சகோதரனுக்கும் சகோதரனுக்கும் இடையே இருக்கக்கூடிய விஷயத்திலே சகித்து கொள்ள வேண்டும், பொறுத்து கொள்ள வேண்டும் என்று தேவன் வசனத்தின் மூலமாக வலியுறுத்தும் பொழுது, ஒரு குடும்பத்திலே ஒரே சரீரமாக இருக்கக்கூடிய கணவனும் மனைவியும் சகித்து கொள்ள முடியாதோ, பிரச்சனைகளை பொறுத்து கொள்ள முடியாதோ, ஏற்றுக்கொள்ளுவதற்கு ஒருவரை ஒரு பரிந்து பேசிக்கொண்டு ஒருவரை ஒரு புரிந்து கொண்டு கடந்து செல்வதற்கு வழி இல்லாமல் ஏகப்பட்ட பிரச்சனைகளும் குடும்பத்திலே போராட்டங்களும் சண்டைகளும் வெறுப்புகளும் ஏராளம் வந்து கொண்டிருக்கிறது. குடும்பத்தை நிறுவியது தேவன் அல்லவா? அதை பிரிப்பதற்கு எவனுக்கும், உடைப்பதற்கு எவனுக்கும் அதிகாரம் இல்லை என்பதை நாம் முதலாவது பிரதானமாய் புரிந்து கொள்ள வேண்டும். குடும்பத்தை நிறுவியது தேவன். தொகுப்பு ஒன்றில் நாம் பார்த்திருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை இந்திய நேரப்படி 8:30 to 9:00 முப்பது நிமிடங்களுக்கு குடும்பத்தை குறித்ததான செய்தி உங்களுக்கு நான் கொண்டு வருகிறேன். அனைவரும் இதில் பங்கு கொள்ளுங்கள். யூடியூபிலே வராது, ஆன்லைனிலே நீங்கள் பங்கு கொள்ள வேண்டும். இதனுடைய லிங்கை உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் நம்முடைய குழு கேள்வி பதில் குழுவிலே பகிரப்படும். மற்ற குழுக்களிலும் அநேகர் பகிர்ந்து கொள்கிறார்கள். அனைவரும் இதில் பங்கு கொள்ளுங்கள். குறிப்பாக திருமணமானவர்கள் மற்றும் திருமணத்திற்கு தயாராக இருக்கிறவர்கள் அனைவரும் இதில் பங்கு கொள்ள முடியாது. உங்களை அன்போடு அழைக்கிறேன். அடுத்த வாரம் வேறொரு தலைப்பின் கீழே நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம்ம ஒவ்வொருடைய குடும்பத்திலும் சமாதானமாய் சந்தோஷமாய் ஆழ்வதாக நாம் ஜெபிப்போம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற அன்பின் பரமதகப்பனே, குடும்பத்தை நீர் நிறுவியிருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்பா, இந்த குடும்பத்தை சந்தோஷத்தோடு நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த நாளில் நாங்கள் பார்த்த இந்த பாடங்களை நீர் எங்களுக்கு எங்களுடைய இருதயத்திலே நாங்கள் இருத்தி அதை சிந்திக்கும்படியாக உதவி தாரும். அநேகருக்கு இது பிரயோஜனமாக இருக்க நீர் கிருபை பாராட்டும். தேவனுடைய சத்தியத்தில் நிலைத்து நிற்க நீர் எங்களை வழிநடத்துகிறார்கள். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தேவனே, ஆமென். இந்த நாளிலே கலந்து கொண்டவங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த வாரம் நாம் இதே சனிக்கிழமையிலே இந்திய நேரப்படி 8:30 to 9:00 உங்களை நான் சந்திக்கிறேன். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.